பொதுக்குழு தயாரிப்பாளர் சங்கத்தோட பர்சனல் விஷயம். வெளியில பேசுறது நல்ல விஷயம் இல்ல. அவர் மாதிரி பப்ளிசிட்டிக்காக ரோட்ல நடு ரோட்ல அங்கெல்லாம் பேச மாட்டேன் நானு. அவரை வந்து பெரிய அசகாய சூரன், பயங்கரமான புரட்சி தளபதி அப்படின்லாம் நினைச்சிருந்தேன். முதல்ல இது வந்து பொதுக்குழு தயாரிப்பாளர் சங்கத்தோட பர்சனல் விஷயம். இது உள்ள நடந்ததை வெளியில பேசுறது நல்ல விஷயம் இல்ல. அவர் மாதிரி பப்ளிசிட்டிக்காக ரோட்ல நடு ரோட்ல அங்கெல்லாம் பேச மாட்டேன் நானு. ஃபர்ஸ்ட் செகண்ட் திங், 450 உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த உறுப்பினர்கள் இருக்கும் பொழுது அந்த உறுப்பினருக்கு மரியாதை கொடுக்காம அவரா பொதுக்குழுவை முடிச்சுட்டு போயிட்டாரு. அப்புறம் நான் அவரை வந்து பெரிய அசகாய சூரன், பயங்கரமான புரட்சி தளபதி அப்படின்லாம் நினைச்சிருந்தேன். ஆனால் பயந்து ஓடி போயிட்டாரு. பயந்தவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இனிமே எதை பத்தியும் பேசுறதுக்கு தகுதியும் இல்லை. நன்றி. எனக்கும் சிம்புக்கும் இவர் தான் காட் ஃபாதர். படம் ரிலீஸ் ஆனால் தான் கடனெலாம் அடைக்க முடியும். இவர் டே நைட்டு எவ்வளோ வட்டி கட்டுறாரு, எவ்வளோ விஷயம் இருக்குன்றது இவருக்கும் தெரியும். அதுக்காக நான் என் சம்பளத்தை வந்து விட்டு கொடுத்துட்டு இல்லை சார் எங்களால் என்ன முடியாது நீங்கள் கட்டிங்கன்னா சொல்ல முடியாது. என் சம்பளத்தை நான் வாங்கி தான் போனேன், நடிச்சிருக்கேன், ஓடிருக்கேன், டான்ஸ் ஆடிருக்கேன். நான் இவர் சும்மா பண்ணோம், நான் காசு வாங்கி தான் பண்ணுவேன். பேச்சு ஒன்றுக்கு எனக்கு இல்லை. அவர் கேட்டது ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்றோம் ஒரு பைசா. இல்லை இல்லை மக்களே, இது என்னை காப்பாற்றுங்க. நம்மளுக்கே இப்போ நான் சொன்னாதான் உங்களுக்கே தெரியும். நான் அனுபவிச்சது அவர் என்ன அனுபவிக்கிறார் அவர் சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். ஆஸ் ஆர்டிஸ்டா ஸோ அவருக்கு நான் பேசினது நான் கமிட் பண்ணது கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த ப்ரொடியூசர்கிட்ட நான் இது ஃபைனான்சர்கிட்ட இல்லையா உன்னை பார்த்தாலே ஒரு ஃபைனான்சர் லுக்கில் இருக்குது. இந்த மாதிரி தான் இருப்பாங்க, வேஸ்டியும் தனியாக இருப்பாங்க.